பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். ஆவின் உள்ளிட்ட பல்வேறு அரசு துறைகளில் வேலை வாங்கி தருவதாக 3 கோடி ரூபாய் மோசடி செய்த புகாரில் கடந்த 17ஆம் தேதி தலைமறைவாக இருந்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை 8 தனிப்படை அமைத்து மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் தேடி வந்தனர். இந்த நிலையில் 20 நாட்களாக தலைமறைவாக இருந்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை கர்நாடக மாநிலத்தில் தனிப்படை போலீசார் கைது செய்தனர். பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட ராஜேந்திர பாலாஜியை தனிப்படை போலீசார் விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து மதுரை சரக டிஐஜி காமினி தலைமையிலான போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு அலுவலகத்திற்கு பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட ராஜேந்திர பாலாஜியை அழைத்து வருவதாக தகவல் அறிந்த அதிமுகவினர் முன்னாள் சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் எம் எஸ் ஆர் ராஜவர்மன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் நுழைவாயிலில் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து முன்னாள் சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் எம் எஸ் ஆர் ராஜவர்மன் உட்பட 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினரை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட ராஜேந்திர பாலாஜியிடம் விசாரணை நடத்தி வாக்குமூலம் பெற்ற பின்னர் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள மாவட்ட குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி முன்பாக ராஜேந்திர பாலாஜி ஆஜர்படுத்தப்பட உள்ளார். மேலும் தலைமறைவாக இருந்த ராஜேந்திர பாலாஜியுடன் இருந்த தங்கை மகன் கணேசன், விருதுநகர் மாவட்ட தொழில்நுட்ப பிரிவு பாண்டியராஜன் மற்றும் தலைமறைவாக இருந்த ராஜேந்திர பாலாஜிக்கு அடைக்கலம் கொடுத்த பாஜகவின் கிருஷ்ணகிரி மற்றும் மேற்கு மாவட்ட செயலாளர் ராமகிருஷ்ணன், உறவினர் நாகேசன் ஆகிய 4வரையும் தனிப்படை போலீசார் கைது செய்து விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு அலுவலகத்திற்கு அழைத்து வந்து 3 மணி நேரமாக விசாரணை மேற்கொண்டனர். பின்பு ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அவர்களை அழைத்து சென்றனர். கொஞ்சம் விட்டு மொத்த கொஞ்சம் சார் 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 உள்ள அமுக்காதீங்க. போட்ட கை அமுக்க வாட்ஸ்அப்ல ஓட போட சொன்னா பாத்தீங்கன்னா